ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இஸ் ரைட். ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் பாஸ் ஃபைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மைக்கை கனெக்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் பெருசாக இருக்காது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது தான் இதை கண்டே பிடிச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் மார்னிங் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சொதப்பல் காரணமாக பார்த்தீங்கன்னா இது எந்த டைமில் அப்லோட் பண்ணணும் எனக்கே தெரியல. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் பெருசாக கொடுக்க தெரியாது. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கேம் ரெக்கார்ட் பண்ணும்போது லைவ்லேயே அப்படியே பேசிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, சரியா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ அப்போ மட்டும் நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு ஓரளவுக்கு மழுப்பி கிளிப்பி ஏதோ வச்சு பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட செகண்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கோமாவில் கிடக்குதா. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் போட்டு மறுபடியும் அதை ரீகண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேம் வந்து நம்மளோட செகண்ட் சேனலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ஒரு நல்ல கேமாக பார்த்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்லாம் வந்து நம்ம இன்னும் முடிக்காமே இருக்கோம். பால் வேர்ல்டு டீலில் விட்டுலாம், அதை அதுக்கப்புறம் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிப்னு ஒரு கேம் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதியிலே விட்டுருப்பேன். ஸ்டாண்டர்ட் டிப் கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் வேர்ல்டு வார் ஜி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கேம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து நம்ம செகண்ட் சேனலில் போடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு என்ன கமாண்ட் வருதோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் சேனலில் என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன், சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் பாஸ் ஃபைட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு நம்ம போயிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ் ஃபைட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நான் இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இப்போ நான் வந்து அங்கே போயிடுறேன். ஓகேவா? ஓகே. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்ட் பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு என்னென்ன டைனோவோட பிரெயின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எலமெண்ட் பாஸ் வந்து மூணே மூணு பாஸ் தான் போல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான். ஸோ இதில் நம்ம என்னென்ன கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிகாவோட பிரெயின் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு வந்து உள்ளி ரைனோட பிரெயின் இருக்குது, அப்புறம் மெகத்தெரியமோட பிரெயின் இருக்குது, ரிக்ஸோட பிரெயின் இருக்குது. ரிக்ஸோட பிரெயின் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிக்ஸை நாக் பண்ணி அது உடம்புலேருந்து நான் பிரெயின் எடுத்திருப்பேன். ஸோ அந்த பிரெயினை பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? அதோ ஒன்றே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரெயினை தூக்கி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைனோவோட பிரெயினை எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிகாவை தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஆக்சுவலி கிகா வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் எந்த இடத்துல இருக்க கிகா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 50-37 ஒரு இடத்துல கிகா இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து கிகாவை வந்து பிடிச்சிட்டு வந்துடலாங்க, சரிங்களா? ஓகே, கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். ஓகே, வரும்போதே சம்பவத்தோடு வந்துட்டுருக்கேன். எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே இது. ஐ திங்க் இது வந்து நைட்டாக இல்லை ஷேடோவோ எவனோ பார்த்த வேலை தான் நினைக்கிறேன். அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் அடிப்பான், இன்ஃபர்னல் மாதிரி கொளுத்தி விட்டுட்ருக்காங்க. சரி, அப்படியே கொஞ்சம் வந்து ஹெல்த்தை போட்டுக்கிட்டே நம்ம இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தப்பிச்சு போயிட்டு அப்புறம் அந்த கிகா எங்கே இருக்குன்னு தெரில. நான் வந்து ஃபஸ்ட்டு தேடணும். யார் இவன்? டாக்ஸிக்கா? சரியாக போச்சு. சரி, டாக்ஸிக்காக நம்மளை இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான். ஐ திங்க் இவெல்லாம் டம்மி பீஸு தான். சரி, ஓகே, அவனை பொழைச்சி போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு கிகா எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். தோதா இருக்காம பாருங்கள் கிகா. ஸோ இவனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாக் பண்ணி இவன்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிரெயின் எடுக்கணும். ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, இன்னும் ரெண்டே ரெண்டு ஷாட்டு தான். ஓகே, கரெக்டான ஹிட்டு. ஓகே, இன்னும் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கிகா மயங்கிடுவான். டே கிகா, ஓடாத 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 இறா, ஓடாதடா டே. வச்சு வச்சு, ஓ ஓடாதடா டே, குறி மிஸ் ஆகுது படுறா, அசிங்கப்படுத்தாதடா என்ன. டேய், இன்னும் ஒரே ஒரு அடி வாங்கிக்கலாம், அவ்வளோதான்டா. கரெக்டாக ஒரு ஹிட்டு, முடிஞ்சு போச்சு. டேய், ஏன்டா இப்படி மனம் உழைச்சிட்டு காலாக்குறேன் என்ன. ஓகே, அவ்வளோதாங்க. ஓகே. எஸ், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலமெண்ட் டைனோஸ்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த இடத்துல ஒரு நண்டு சுற்றிட்டுருக்கான் பார்த்தீங்களா, ஒரே அடி அடிச்சு அந்த நண்டை காலி பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து பிரெயின் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, அடி விழுமா? ஏய், என்னடா சடனாக தப்பிச்சு போயிட்டேன் காய்ஸ். அவன்கிட்ட அல்ட்ரா இன்சன்ட் மோடு இருக்குது போல், சடனாக தப்பிச்சிட்டான். சரிங்க, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ஏம் பையி. டேய் டேய், அசையாதரா. ஓகே, கரெக்டான ஹிட்டு.
ஆனால் இந்த வாட்டி தப்பிக்கல பா, இவ்வளோ மாட்டிக்கிட்டான். ஓகே நெக்ஸ்ட் இந்த இடத்துல யூட்டியும் இருக்கு, யூட்டியும் அடிச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே இன்னும் ஒரே ஒரு அடி தான், யூட்டி நாட்டிப்பான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஐயோ கண்ட்ரோல் பண்ணி தொலைச்சிட்டானே, வீணா போடவே இவ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ 17 செகண்டா, அச்சோ அச்சோ 17 செகண்ட் நம்ம கண்ட வேணிங்க சுத்த போறோம். இப்போ போச்சு, இவங்ககிட்டயே மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரியலாம், பக்கத்தில் இருக்கிறவன் ஐ திங்க் ஷேடோன்னு நினைக்கிறேன். ஷேடோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுப்பான். ஓகே அவனோட இதுலேருந்து ரிலீஸ் ஆகியாச்சு. யூட்டியை பிடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக ஆகிடும் நினைக்கிறேன்னே. எங்கே இருக்கான்னு தெரில யூட்டி, இருங்க இந்த இடத்துல இருக்கானே, எங்கே இருக்கான், சரி இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நண்டை காலி பண்ணி அவன்கிட்ட வந்து பிரெயின் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் யூட்டியை பிடிக்க போகலாம். யூட்டி யூட்டி இந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, நண்டையை அடித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓ சவு, ஓகே பிரெயின் கடிச்சிடுச்சு. மறுபடியும் அவங்ககிட்டயே மாட்டிக்கிட்டேன், மறுபடியும் அவங்ககிட்டே தான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை எப்படியா சமாளிக்கணுங்க. எலமெண்ட் லெவலில் போனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வந்து மாட்டிக்கிறான். யூட்டி யூட்டி அதோ இருக்காங்க யூட்டி, இன்னும் ஒரே ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா மாட்டிப்பான். இந்த வாட்டி அவன் கத்துறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக அடிக்கணும். டே யூட்டி அசையாத, அப்படியே நில்லு. டே ஒரே ஒரு அடி தான்டா, அப்படியே நில்றான். அவ்வளோதான், முடிச்சாச்சு கேஸ். என்னடா டே ஓவராக ஆட்டம் போடுறேன், அவ்வளோதான் யூட்டிக்கு அதிகம் முடிச்சாச்சு. வேறு இங்கே ஏதாச்சும் இருக்குதா? ஆமாம், நான் வர வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முதல் ஒன்று இருந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா நான் நாக் பண்ணிட்டேன். உடம்புலேருந்து பிரெயின் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மலை ஓட்டில் தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. எங்கே பார்த்தேன்னு சரியாக நாமும் இல்லையே, இந்த சைடில் தான் எங்கேயோ பார்த்தேன். இருங்க எஃபெக்ட்டு போயிட்டோம். ஓகே எஃபெக்ட் போயிடுச்சு, இப்போ நம்ம வந்து தேடணும். கீழே எவனோ இருக்கான், ரெட்ஸ் ஆவன் வேஸ்ட் பீஸு. இந்த சைடில் தான் எங்கேயோ பார்த்தேன், எங்கே பார்த்தேன்னு சரியாக தெரியல. இருங்க அப்படியே தேடிட்டு போவான், இந்த இருக்கான் பார்த்தீங்களா. இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இருங்க எத்தனை அடி வாங்குறான்னு தெரில பார்ப்போம். சூப்பர், ஒரே அடி தான் முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கு கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கனால எந்த டைனோ எனக்கு தேவையோ அதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் எவால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து மொத்த டைனோவையும் ஒரே வீடியோவில் வந்து எவால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு இப்போ நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அச்சோ அச்சோ, எவன் பார்த்த வேலைன்னு தெரில, ஐ திங்க் மான்ஸ்டர்னு நினைக்கிறேன். இல்லை என்ன லெவலுக்கு போனாலும் சம்பவம் ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் டவுப்பர் சர்ன்னு ஏறிட்டே இருக்குது. சரி ரைட்டு ஓகே. ஸோ இந்த முடிஞ்சிட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட் டைனோவை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க கிளம்புவோம். ஓகே ஃபஸ்ட்டு டோப்பரை குறைச்சாச்சு. சம்பவம் பண்ணிக்கினே இருக்கானுங்க இதில். அவ்வளோதான், மறுபடியும் இப்போ தான் சொன்ன சம்பவம் பண்ணுறானுங்க சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த சம்பவம் ஆயிடுச்சு. சரி ஓகே, எவனும் பின்னாடி துரத்தலை. சரி ரைட் ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைனோவோட பிரெயின் எடுக்க கிளம்புவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் டைனோவோட குவார்டினேட்ஸை கூட நான் வந்து செக் பண்ணி பார்க்கல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைனோ மட்டும் இல்லாமல் மேன்மகரும் இருக்கான், ரெண்டு பேருமே எனக்கு தேவைப்படுவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரைனோவை நாக் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் மேன்மகரையும் நான் வந்து பிடிக்க ட்ரை பண்ண போகிறேன். இருங்க, ஆக்சுவலி இந்த கிரிஃபின் மேலேருந்து அடிக்கிறது செம்ம கடுப்பாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு ஹிட்டு கரெக்டாக விழுமா? சூப்பரான ஹிட்டு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போட்டு ஒரே அடி, அவ்வளோதான் சம்பவம் ஆயிடுச்சு. அவன் பார்த்த வேலைன்னு தெரில இது. இந்த மாதிரி எஃபெக்ட் எவன் கொடுக்குறான்னு தெரில, பறக்க கூட முடியல. சீக்கிரம் வந்து ரிட்டன் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போனேன். போச்சு கிரிஃபின் கேஸ், இது என்ன கிரிஃபின் தெரியலையே, போடு நைட் கிங் கிரிஃபின். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணி நான் தப்பிச்சாவனோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிஃபின் கதை முடிஞ்சிடும். ஏய் பரவாயில்ல கேஸ், நான் நைட் கிங்கே கொண்டுட்டேன். போட்டு வேற லெவலு, இன்டர்னல் கிரிஃபின் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா? இவன் மட்டும்தான் இருக்கான், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்கிறானே. ஏய் இறா இறா, அட்டாக்கை பண்ணாதரா அடி கம்முன்னுறா. ஓகே இருங்க, இவனை வந்து நான் பற்றி பிளாஸ்டிக்கில் போட்டுக்கிறேன். எல்லாம் மறுபடியும் அவன் அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். அவன் எங்கே தெரியல, மேன்மக்கரே மேலே தான் எங்கேயோ பறந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கீழே இறங்கினவனே பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணி நம்ம வந்து பிடிச்சலாம். போட்டு தலைமலையே வச்சான். ஆனால் எனக்கு பெருசாக டேமேஜாக விழலான்னு நினைக்கிறேன், போன் டேமேஜ் மட்டும் தான் விழுது. ஓகே சூப்பர், ஒரே டேயில் பார்த்தீங்கன்னா மேன்மக்கரம் விழுந்துட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு டைனோ மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது கைஸ், மகத்தெரிய மட்டும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதை நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து கலெக்ட் பண்ண போயிடலாம். ஆக்சுவலி இந்த ரைனோவுக்கு வந்து நான் கோஆர்டினேட் கூட செக் பண்ணல. ஸோ நான் நேராக அங்கேருந்து பறந்து இங்கே வந்தேன். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ரைனோ சுற்றிக்கிட்டு இருக்கான். ரைட் ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெகத்தெரியம் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அவனையும் நம்ம வந்து நாக் பண்ணி நம்ம வந்து பிடிக்கலாங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கானுங்க. மெகத்தெரியம் எங்கே இருக்கான்னு தெரில, இறங்க பார்ப்போம். மெகத்தெரியம் இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இது இருக்கு. ஓ பரவாயில்ல, நாலு இடத்துல இருக்கானுங்க. ஸோ 135 லெவலு. ஓகே இந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? இது இந்த இடத்துல கூட போகலாம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் இருக்குது. ஏ இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள், 65-39. போடு, இந்த சைடில் தான் எங்கேயோ சுற்றிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ இந்த பக்கம் எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இதே இடத்துல தான் வந்து ஏதோ ஒரு டைனோ நான் வந்து பிடிச்சேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராவகரெலாம் ரொம்ப தொல்லை பண்ணுவானுங்க. ஸோ மறுபடியும் அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மெகத்திரியத்தையும் நான் பிடிக்கிறேன்.
இந்த வாட்டி என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் சம்பவம் நிறைய நடந்துச்சு தான் இந்த இடத்துல பாருங்கள், நீங்களே உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு அடி கூட அவன் மேலே கரெக்டாக படலையே அந்த இடத்துல வர நண்டு. ஓகே, ஒரு அடி கூட படலன்னு நினச்சானா கரெக்டாக பட்டுருச்சு. இன்னும் ஒரே ஒரு அடி தான், அது மட்டும் பட்டுச்சுன்னா அவனை தட்டி அழகாக தூக்கிட்டு போயிடலாம். ஆக்சுவலி நான் இந்த இடத்துல ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருப்பேன். நான் வந்து லாஸ்ட் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வீடியோ முடிச்சுட்டுனா அடுத்த வீடியோக்கு வந்து ரெடி ஆவேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலை எதுவுமே பார்க்கல, என்கிட்ட சோல் பாலே இருக்காது. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் போயிட்டு நான் சோல் பால்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பெரிய சம்பவங்கள்லாம் ஆயின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ தான் செக் பண்ணுவோம் சோல் பால் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு சோல் பால் மட்டும் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ இப்போ நான் கிரிஃபினை உள்ளே எடுத்துட்டேன்னா என்னால் இங்கே கீழே இருக்கிறத எதுவும் எடுக்க முடியாது. லாஸ்ட் டைமில் என்ன சம்பவம் நினச்சோ அதே தான் நடக்கும் இந்த வாட்டியும் பாருங்க. கரெக்டாக அதே மாதிரி வந்து பேரில் சைக்கிழ விழுந்தானா. ஸோ இப்போ கரெக்டாக அந்த மெகத்திரியத்தை அடிக்கிறதுக்குள்ளே இந்த இடத்துல ராவகர் என்னை துரத்தி சோழியை முடிச்சு விட்டான். மறுபடியும் நான் பாஸ் பான் ஆன இடத்துக்கு போயிட்டு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இங்கே நான் வருவேன். இதை ஐயோ முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, சரிட்டு ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இதை அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு மேன் மேகரை வந்து நாக் பண்ணி பிரெயின் எடுத்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் முன்னாடி சொன்ன எல்லாம் ப்ராசஸ்ஸையும் இப்போ வந்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஹிட்டு அவன் மேலே பட்டுருச்சுன்னா போதும். ஓகே பட்டுருச்சு, இப்போ நேராக போயிட்டு அவன்கிட்ட வந்து பிரெயின் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க. ஆனால் இந்த கீழே இவனுக்கு வேறு என்னை சரியான சம்பவம் பண்ணிக்கினே இருக்கிறானுங்க. அவனுங்களை கில்லும் பண்ண முடியாது நம்ம இருக்க லெவலுக்கு. ஸோ என்ன பண்ணுதுன்னே தெரியல. சரிங்க, நேராக போயிட்டு மேன் மகர் மலை என்னோட லேண்டிங் இறக்க போகிறான்னு நினைக்கிறேன். அப்படி தான் பண்ண நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக ஒரே ஒரு அடி டப்புன்னு முடிஞ்சு போச்சு. சூப்பர் கேஸ், அவ்வளோதான் கிரிஃபின் கதை முடிஞ்சு. கிரிஃபின் உள்ள எடுத்துனா அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மெகத்தெரியமையோட பிரெயினையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ஐயோ பேபி பெட்டர்னானா, கோழி முடிஞ்சுது. ஓகே, இனிமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா மெகத்தெரியத்தை மேன் மகர்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அது கண்டுக்காதீங்க. ஓகே, எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த பிரெயின் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பிரெயின் மட்டும் தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பாஸ் அரேனா இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்டோமினர் ரெக்ஸையும் நான் இன்னும் க்ளோன் போடாமல் வச்சிருக்கேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளோன் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறேங்க. சரிங்களா. ஓகே, எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் ஃபைட் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஆர்மி எல்லாத்தையும் நம்ம இறக்கி விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு கிரிக்கத்தனமான ஒரு வேலையை இப்போ நான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் லைவ் வாய்ஸ் ஓவரோட கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா செம்ம பண்ணாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விஷயத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் சாங் மட்டும் போட்டு விட்டுறேன், நீங்களே அப்படியே புரிஞ்சிக்கிங்க. ஓகேங்களா, நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கேஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாம். சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருமா. ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பெரிய சம்பவம் பண்ணியிருப்பேன் நான், அதையே பாருங்கள் நீங்கள். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் என்ன சம்பவம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அட்ட டைமில் வந்து ஒரு பாஸை சம்மன் பண்ணுறதுக்கு போல மூணு பாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நான் நினச்சேன் இண்டோமினர் ரெக்ஸை கொஞ்சம் ஈஸியாக கில் பண்ணிவிடும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து நான் பண்ணதிலே ஒரு பயங்கரமான ஒரு பாஸ் ஃபைட்டுனா இதுவாக தான் இருக்கும். ஸோ இதை லைவ் வாய்ஸில் கூட்டினா ரொம்பவே நல்லா வந்திருக்கும். பட் ஆனால் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சொதப்பல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது ஒரு நல்ல வீடியோ. பட் ஆனால் வாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதில் வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் வராது, அங்கங்கே மட்டும் பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்றேங்க. சரிங்களா. சரி கேஸ், yeah.
ஓகே, உங்களுக்கு பாஸ் ஃபைட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பார்த்தீங்கன்னா இன்டர்மனல் ரெக்ஸை வந்து க்ளோன் போட்டு சண்டை போட ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் எதுவுமே வேலைக்காக இருக்காது கைஸ். ஓகேங்களா? ஸோ பயங்கர டஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெகாபெத்திகஸும் அப்புறம் ஐசிகண்ட்டும் கீழே போய் விழுந்திருப்பானுங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவனுங்களை பார்க்கல. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாஸ் மட்டும் தான் இருந்தான். ஓகேவா? அவனை எப்படியாச்சும் வந்து டிஃபீட் பண்ணி கில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்டர்மனல் ரெக்ஸை வந்து க்ளோன் போட்டேன். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை டிபீட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அதை பாருங்க. ஓகே கேஸ், எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா பல வாட்டி டெத் ஆகிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸை வந்து நம்ம வந்து டிபீட் பண்ணியிருப்போங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அட் அ டைமில் மட்டும் நம்ம வந்து ரெண்டு மூணு பாஸை வந்து இறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ வந்து டிபீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவனோட ட்ரிபியூட்டை தான் நான் உட்காந்து தேடிட்டு இருக்கேன், அவனோட ட்ரிபியூட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவன்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எலமெண்ட்டு ட்ராகன் பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த எலமெண்ட் ட்ராகன் பாலை வச்சு இன்னொன்று ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னல் டைனாவாக நம்ம வந்து எவால்வ் பண்ணுறதுக்கு இந்த எலமெண்ட் ட்ராகன் பால் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதை தான் இப்போதைக்கு நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலமெண்ட் ட்ராகன் பால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ எலமெண்ட்டோட சேடல், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலமெண்ட்டோட ஆர்மரு, அப்புறம் கில்லி சூட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறமேட்டு கும்பல் கும்பலாக பாஸை வந்து இறக்கி போகிறதில்லை. ஸோ இன்னும் ரெண்டு பாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மெகாபெத்திகஸோ அப்புறம் ஐசிகண்ட்டு. ஸோ இவனுக்கு ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிபீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்து சம்மன் பண்ணி விட்டு நான் வந்து இப்போ டிபீட் பண்ண போகிறேங்க. ஓகேவா? ஓகே எஸ், நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்டோமினர் ரெக்ஸை கொஞ்சம் க்ளோன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ் சிக்கன் கூட நம்ம வந்து ஃபைட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுலேயும் வாய்ஸ் ஓவர் பெருசாக இருக்காது, பேக்ரவுண்ட் சாங் மட்டும் தான் இப்போதைக்கு நான் போட போகிறேன். ஓகே கைஸ், ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசிகண்ட்டை எப்படியோ டிபீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐசிகண்ட் ரொம்ப டஃப் கொடுத்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனோபெத்திகஸ் பாஸ் தான். ஸோ டைனோபெத்திகஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே கொடூரமாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டைனோபெத்திகஸை வந்து வேறு ஏதோ ஒரு பேரில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிகனாபெத்திகஸாக ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சரியான அவங்களை. ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லாதீங்க. ஓகேங்களா? வாய்ஸ் ஓவர் வந்து எனக்கு பெருசாக கொடுக்க தெரியாது. ஸோ நான் லைவ் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எனக்கு கரெக்டாக வரும். பட் ஆனால் ஆஃப்லைனில் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து
சரியாக வராது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பேன், 30 செகண்ட்க்கு ஒரு வாட்டி கட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கட் பண்ணி கொடுக்கும் தெரியும், ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வாட்டி வந்து முடியும் போது ஓகேவா ஓகேவான்ட்டு அந்த வேர்டு வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோ மட்டும்தான், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே சரி பண்ணி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? சரி கேஸ், ஓகே கைஸ். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனோபித்திகஸ் பாஸையும் வந்து டிபீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த பாஸ் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு தான், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். ரொம்ப நேரம் வாய்ஸ் இல்லாமல் பார்த்தா கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் லைவ் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் அடிட் பண்ணி போட்டிருந்தேன்னா அபோவ் வந்து ஒரு 40 மினிட்ஸுக்கு மேலேயே இருக்கும், ஓகேவா? ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தை வந்து கடந்துருச்சு. அப்படின்னா லைவ் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ரொம்பவே பெருசாக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு அப்படின்னு எனக்கு தெரியல, ஓகேவா? ஸ்டார்டிங்கில் அந்த 3 பாஸை வந்து ஒரே டைமில் சமன் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைம்லாம் பயங்கரமான கடுப்பாயிடுச்சு. ஸோ ஸ்பானாவை செத்துருவேன் அப்புறம் வேற ஒரு இடத்துல போயிட்டு ஸ்பானாவை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேங்க, ஓகேங்களா? சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி இதுக்கப்புறம் இதில் நான் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, ஓகேவா? வாய்ஸ் ஓவருக்கு வந்து கொடுக்குறது எனக்கு சரியாக வரலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வர வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏடா கூடமாக ஏதோ பேசி வீடியோ போடுறனால இதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுக்கணும் கைஸ், ஓகேவா? சரி கைஸ், ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.